அதிமுக பொதுச்செயலாளர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் அதை பற்றி கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைக்கிறார் ராம்குமார். வணக்கம் ராம்குமார், விவரங்களை சொல்லுங்கள். கண்டிப்பாக மணிபாரதி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் தேர்தலானது நேற்று அறிவிக்கப்பட்டது. இன்று வேட்புமனு தாக்கல் வந்து செய்ய இன்று முதல் வந்து நடைபெறுகிறது. இதற்காக இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்கிறார். இதற்காக எம்ஜிஆர் மாளிகைக்கு தற்போது வந்துவிட்டார் கழக இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. அவரை ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கழக அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் வந்து வரவேற்றிருக்கிறார்கள். இந்த காட்சியை நம்ம காண முடியுது. இன்று காலை முதலே அஇஅதிமுக அலுவலகமானது விழாக்கோலம் போன்றிருக்கு. அதே போல அவை சண்முகம் சாலை உள்ளிட்ட பல்வேறு சாலைகளில் கழக இடைக்கால பொதுச்செயலாளரை வரவேற்பதற்காக கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் ஏராளமானோர் வந்து காத்திருக்கிறார்கள். கழக இடைக்கால பொதுச்செயலாளர் தற்போது எம்ஜிஆர் மாளிகை வளாகத்திற்கு வந்துவிட்டார். கழக இடைக்கால பொதுச்செயலாளரை வாழ்க என வந்து தொண்டர்கள் கோஷம் எழுப்பி வருகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் தேர்தலானது இந்தியாவில் எந்த கட்சியும் இல்லாத அளவுக்கு ஒரு ஜனநாயக முறைப்படி இந்த பொதுச்செயலாளர் தேர்தலானது நடைபெறுகிறது. ஒவ்வொரு தொண்டனும் வந்து கழக இடைக்கால பொதுச்செயலாளரை வந்து தேர்ந்தெடுப்பதற்காக அந்தந்த மாவட்ட வாரியாக வந்து தேர்தல்கள் நடைபெறுகிறது. இதற்காக வேட்புமனு தாக்கலானது இன்று முதல் நடக்கிறது. தற்போது கழக இடைக்கால பொதுச்செயலாளர் வந்து வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். இதனைத் தொடர்ந்து வேட்புமனு திரும்ப பெறுவது உள்ளிட்ட ஒவ்வொரு இந்த ஒரு வார காலத்தில் மட்டும் இந்த வேட்புமனு தாக்கலானது தாக்கல் மட்டும் திரும்ப பெறுவது தேர்தல் வாக்கு எண்ணிக்கை உள்ளிட்டவை வந்து வருகிற 26ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதற்காக வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக கழக இடைக்கால பொதுச்செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வந்து எம்ஜிஆர் மாளிகைக்கு வரவிருக்கிறார்கள். தேர்தல் ஆணையர்களாக முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன், அதே போல நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான எம்ஜிஆர் மாளிகையில் உள்ள முதல் தலைப்பில் இந்த வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கிறது. அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். கழக இடைக்கால பொதுச்செயலாளர்கள் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்துவிட்டார். முதலில் வந்து இந்த வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களுடைய உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்த பின் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இது போல இந்த பகுதி முழுவதுமே வந்து திருவிழா கோலம் போன்ற சொல்ல அந்த காட்சியை நம்ம காண முடியும். எங்கு பார்த்தாலும் அஇஅதிமுகவோட தொண்டர்களின் தலைதான் வந்து இந்த பகுதி முழுவதுமே வந்து காட்சியளிக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த பகுதி திருவிழா கோலம் போன்றிருக்குன்னு அதே சொல்லலாம். அதே போல முன்னாள் அமைச்சர்களாகட்டும் சட்டமன்ற உறுப்பினர்களாகட்டும் அனைவரும் வந்து வந்திருக்கிறார்கள். கழக பொருளாளர் நத்தம் விஸ்வநாதன், கழக துணை பொதுச்செயலாளர்கள் வந்து நத்தம் திண்டுக்கல் சீனிவாசன், அதே போல கே பி முனிசாமி உள்ளிட்டோர் வந்து வந்திருக்கிறார்கள். அதே போல வந்து முன்னாள் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் வந்திருக்காங்க. மாவட்ட கழக செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், கழக அவைத்தலைவர் தமிழ் மகன் உசேன், அதே போல ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட கழக செயலாளர்கள் முதல் அனைவரும் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக தொண்டர்கள் வந்து ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இந்த ஒற்றை கோரிக்கையான ஒற்றை தலைமை என்பது கடந்த பல மாதங்களாக நடந்து வந்த நிலையில் உச்ச நீதிமன்ற உத்தரவுபடி கழக இடைக்கால பொறுப்பாளராக பொறுப்பேற்ற சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்து நிரந்தர பொதுச்செயலாளராக வர வேண்டும் என தொண்டர்களின் அனைத்து தொண்டர்களின் கோரிக்கையை ஏற்ப இந்த அஇஅதிமுகவின் பொதுச்செயலாளர் தேர்தல் வந்து ஜனநாயக முறைப்படி வந்து நடைபெற இருக்கிறது. இதற்காக முதல் நாளான இன்று வேட்புமனு தாக்கலை வந்து கழக இடைக்கால பொதுச்செயலாளர்கள் வந்து தாக்கல் செய்ய இருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் என்று சிறப்பாக இருக்கு. தற்போது வளாகத்திற்கு வந்து முதல் தளத்தில் உள்ள கழக இடைக்கால பொதுச்செயலாளர் மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் வரவேற்புகள் பிரம்மாண்டமாய் நடைபெற்றிருக்கிறன மணிபாரதி.